கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசேங்காரின் பணிவான வணக்கங்கள் வார ராசி பலன் இந்த வாரம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் இந்த வாரம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரலும் பார்த்த இல்லையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகுபகவானும் குரு பகவானும் இருக்க கடகராசியில் சூரிய பகவான் என ஆடி மாதம் புதன் சுக்ரன் செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்க கேத்து பகவான் துலா ராசியிலையும் சனி பகவான் வக்கரகதியில் வந்து கும்பராசிலையும் இருக்க இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து பூராட நட்சத்திரம் அதாவது கன்னியா ராசியிலிருந்து தனுசு ராசி வரலும் போகிறார் இது வந்து கோல்சாரத்தின் நிலை இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி எண்ணிக்கு பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் கார்த்தால் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்கும் ஒன்றரை மணி நேரம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் கொடுத்துருக்கும் அதற்கு பிறகு இந்த வாரம் பார்த்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி கார்த்தால் வந்து ஒரு சொல்பமாக ஒரு பத்து நாழிகை கூட இல்லை இருந்தாலும் ஏகாதசி திதி அன்னைக்கு இருக்குது அதனால் வந்து ஏகாதசி சூரியோதயத்தின் போது இருக்கிறதுனால ஏகாதசி திதியாக அதை கொண்டாடுறோம் முப்பதாம் தேதி பார்த்த ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி திரையோதசின்றது வந்து பிரதோஷ காலம் ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த வாட்டி சாயந்திரம் வந்து கண்டிப்பாக சூரிய அஸ்தமனத்துக்கிட்ட அப்போ போய் சிவபெருமான் கோவிலில் போய் சிவன் கோவிலில் போயிட்டு சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்க கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வாங்க அது வந்து ரொம்பவும் பெரிய விசேஷம் எந்த பணம் உடையாக இருந்தாலும் சரி உடல் நலத்திற்காக இருந்தாலும் சரி குழந்தை பேர் ஏற்படாமல் இருந்தாலும் சரி திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி வேலை இல்லாமல் பணத்திற்காக கஷ்டப்படுறது இது எல்லாத்திற்குமே வந்து இந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் வந்து யார் யாருக்கு அப்போ சந்திராசிரமம் வந்து கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் இருக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை இந்த மாதிரியான கட்டாயத்தில் இருந்தீர்களே சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து தானமாக கொடுத்துட்டு அதாவது உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானமாக கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்ல போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இதெல்லாத்தையும் வாங்கி டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் செய்ய முடியும் என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான சார்ஜஸ் என்னன்றதையும் அதிலே சொல்லிவிட்றேன் அதாவது எனக்கு உண்டான கட்டணத்தை என்ன கட்டணம் அப்படின்றதையும் நான் சொல்லிவிடுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் இந்த வாரம் பார்த்தேன்னா அதாவது இந்த வாரமான இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா புத பகவான் வந்து மூன்றாம் இடத்துக்கு போடுறார் சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் புத பகவான் வந்து தன்னுடைய நட்பு ஸ்தானத்தில் போய் அதாவது சிம்மம் வந்து புத பகவானுக்கு நட்பு ஸ்தானம் அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எதை எதை ப பற்றி நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும் இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தம்பி தங்கைகளினால வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் போகிறது உங்களுக்கு பார்த்தேன்னா குரு பகவானும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு கேத்து பகவான் இருக்கிறதுனால இப்போ வந்து திருமணமான தம்பதியினருக்கு கொஞ்சம் அபார்ஷன்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நாளாக இருந்தது குரு பகவான் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் வந்து செட்டில் டவுன் ஆகிட்டுருக்கு இருந்தாலும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதுவும் வந்து அக்டோபர் நவம்பரில் வந்து கேது பகவான் அந்த இடத்த விட்டு நாலாம் இடம் போன உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் நிச்சயமாக வரும் இப்பொழுது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது அதனால் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புத்திர காரகனே புத்திரஸ்தானத்தை பார்க்கறதும் அதை தவிர புத்திர காரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்கவும் பார்க்குறதும் புத்திரஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானையும் வந்து அவர் பார்க்குறார் அதனால் கண்டிப்பாக கரு உறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அதிகமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் இருபத்தி அஞ்சாந்தேதி ராத்திரி வரலும் இருக்கார் இருபத்தி தேதி ராத்திரி ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கார் இந் நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல கேந்திரம் பெற்று சந்திர பகவான் இருக்கிறது உங்களுடைய தாயின் உடலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா தனஸ்தானாதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் வரார் இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்தியானம் வர்லம் இருக்கார் இருபத்தி அஞ்சாந்தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் ஒரு மூன்றரை மணி வர்லம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருந்து குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால தன காரகனை தனஸ்தான அதிபதியின் பார்வையில் இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும் உங்களுக்கு புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு பார்த்தேன்னா சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றில் இருக்கார் லாபஸ்தானத்தில் அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் வரல வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிற ஆறாம் இடத்துல போகும்போது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் எல்லா முயற்சிகளும் பார்த்தேன்னா நிச்சயமாக ஏற்றத்தோடு காணப்படும் கவலைப்பட வேண்டாம் இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நல்லபடியாக இருக்கு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அவர் வந்து வக்கரகதி அடைஞ்சாலும் கவலைப்பட தேவையில்லை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கீங்க கண்டிப்பாக பணவரவு வர அபரிமிதமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் கீழ் படிந்த மக்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வாரத்தில் பார்த்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி சா ராத்திரி ஒரு பதினெண்டு பன்னெண்டரை மணி வரல வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குடும்பாதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதை குரு வேற பார்க்குற நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இந்த மிதுன ராசிக்கு இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால்னா அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் பெருமாளுக்கு வந்து தீபாராதனை பண்ணுங்க அதை தவிர தாயாருக்கு வந்து குங்கும குங்குமார்த்தனை பண்ணுங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் போல கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்